அவர் ரொம்ப அமைதியாவே இருக்கிறாரு. போஸ்டர்ல பாத்துட்டு தான் இப்பதான் பாக்குறேன் நான். எனக்கே தெரியாத நிறைய சாரோட சன் சாரோட சன் அதனால வந்து சாப்பாடுங்கிறது அந்த நேரத்துக்கு வேணுங்கிறது சாப்பிடுறது தான் தவிர இதுக்கு சாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு டேஸ்ட் எப்படி இருக்கா அப்படிலாம் ரசம் சாம்பார் மோர் குழம்பு வத்த குழம்பு நான்வெஜ் எல்லாம் இருக்கும். ரொம்ப நம்ம அவுட் நார்த்துக்கு எடுத்து போறோம்னா அங்க இருக்கிற ஃபுட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சோ ஒருத்தர் யாராவது ஒருத்தரோ இல்ல உங்ககிட்ட வந்துட்டு சார் பிரேக் கொடுங்க சார் பசிக்குது சார் பிரேக் கொடுங்க பசிக்குதுன்னு கேக்குற ஒருத்தர் யாரு கேட்காத ஆள் கிடையாது. கை வைக்கும் போதே தெரிஞ்சிருச்சு அதுக்கு அவரே பதில் சொல்லிட்டாங்க. நாங்க ரெண்டு பேருக்குமே ஒரு விஷயம் பேசிப்போம் சார் கிட்ட. நாங்க குட் மார்னிங் மட்டும் தான் சொல்றோம், குட் நைட் சொல்லவே மாட்டேன்றோம். ஏன்னா திருப்பி அடுத்த நாள் மார்னிங் ஆயிடுச்சு சார். நீங்க பாருங்க அந்த பர்சன் கேட்ட உடனே எல்லாரும் அங்க இருந்து எகிரி குச்சி வராங்க. சார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்னிங் ஆரணம் சாப்பிடலாம். அப்படி இருந்ததுன்னா நீங்க போய் சாப்பிட்டு வந்துருக்கன்னு சொல்லிடுவோம். ஆமா ஓகே. அதெல்லாம் அண்ட் இப்ப எவரை மட்டும் இல்ல, இன்னைக்கு நான் பார்த்த வரைக்கும் பிரசன்ட் டே ஷூட்டிங்ல எங்கேயுமே யாரும் பிரேக் விட்டு நான் பார்த்ததே இல்லை. அதெல்லாம் எங்க அந்த பீரியட்ல 80ஸ்ல 90ஸ்ல டெஃபினட்டா 1 ஹவர் பிரேக் வாஸ் a big சம்பவம் ஃபார் us டு சிட் டுகெதர். இப்போ ஐ டோன்ட் see anyone doing that at all. கேப்ல கேப்ல சாப்பிட்டு வேண்டியது அவ்வளவுதான். ஒரு சீன் முடிச்சிட்டனாக்க எனக்கு திரும்பி அவருக்கு அந்த டைம் கொடுக்கும். இல்லனாக்க அவசர அவசரமா எடுப்பாரு, எடுத்துட்டு லேக்கணும் மீசை மட்டும் எடுப்பாரு, தாடி மட்டும் இருக்கும், அதில் சாம்பார்லாம் ஒழுகிட்டு வருவாரு. ஓகே. இப்போ என்னன்னா இந்த மாதிரி ஜானருக்கு உங்களுக்கு முதல்ல வெளி வெளியே போயிட்டு வர ஒரு ஒரு ஸ்பேஸே இருக்காது. ஏன்னா எல்லாருமே என்க்ரோஸ்டா அந்த சீனுக்குள்ள அதுக்குள்ள அதுக்குள்ள அப்படின்னு இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதிரி படைப்புல நம்மளால டிஃபரன்ஸ் என்ன இப்போதுக்கு அப்போதான் முன்னே செட்டுக்குள்ள இருந்தது தான். ஸோ அது கரெக்டாக டைம் விட்டு பண்ணி இப்போ நம்ம அவுட்டோர்ல பண்ணும்போது லைட் போயிடும், லைட் சோ மெனி ஃபேக்டர்ஸ் நம்ம பிரேக் பத்தி நினைக்கவே மாட்டோம். முடிஞ்ச போது போய் சாப்பிட்டு வந்துட வேண்டியது. அதுக்காக பட்டி கிடந்து இப்போ டைரக்டர்ஸே நான் பார்க்கணும் அவங்க பாட்டுக்கு ஷார்ட் பண்ணிச்சு அவங்க ஒரு ஸ்பூன் எடுத்தாங்க. பிரச்சனை என்னன்னா சாரே சாப்பிட மாட்டேன். அதனால நான் கேட்க மாட்டேன். அதனால நாங்களும் கேட்க மாட்டோம். அதான் கப்பில் வாங்கி ஒரு ஸ்பூன் சாப்பிடுவார். அவ்வளோதான் டைரக்டர் சாப்பிடணுமோ நம்ம வந்து பட் ஹீ வில் நோ யார் எப்போ சாப்பிடணும் தெரியும். இல்லை நான் எல்லாம் போய் கேட்டுருவேன் சார் எனக்கு எப்போ ஒரு சொன்னால் இதை முடிஞ்ச உடனே நீங்கள் 1 ஹவர் எடுத்துக்கலாம்.